நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு என்சிடி வள்ளியப்பன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் அவர்களது பிறந்த நாள் வாழ்த்தையும் இதன் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வள்ளியப்பண்ணனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்றால், அவர் எனது அம்மான் அவருடைய பேரன். வள்ளியப்பண்ணன் அவருடைய தந்தையார் அவர்கள் விஎன்சிடி மீனாட்சி மைந்தன் விஎன்சிடி சிதம்பரம் செட்டியார் அவர்கள் எனது அம்மான் மகன். இதில் என்ன என்றால், நான் முழுக்க முழுக்க அண்ணன் அமெரிக்காவில் வள்ளியப்பண்ணன் இருக்கும் பொழுது அவரோட அதிகமான தொடர்பு இருந்தது அவருடைய தந்தையாருடன் நான் இருந்து வந்திருக்கிறேன். ஆனால் அவருடைய தந்தையார் அவர்கள் அவருடைய கட்டடப்பணியில் என்னை ஈடுபடுத்தி, அதே போல் அவருடைய கமலா திரையரங்களும் என்னை ஈடுபடுத்தி எனக்கு பல நல்ல வழிகளை சொல்லிக் கொடுத்தவர்கள். அவர்கள் ஒன்றே ஒன்று கொண்டு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், எதை வேண்டாலும் செய்து விடலாம், ஆனால் நாம் தொடர்ந்து ஒரு பொய்யை வந்து சொல்லணும் என்றால் அதை உண்மையாக்க நாம் எவ்வளோ முயற்சி செய்யாலும் முடியாது என்று அடிக்கடி முயற்சிட்டு சிதம்பரம் செட்டியார் அவர்கள் சொல்லுவார்கள். எனது ஐதா எங்கள் தாயார் அவர்கள் அடிக்கடி எனது அண்ணன் மகனை நான் அழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில், வள்ளியப்பன் செட்டியார் குடும்பத்தில் நானும் ஒருவராக இருக்கிறேன் என்பது மிகப்பெரிய பெருமை. அதே வள்ளியப்பையா அவர்களுடைய பெயரை திரு வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு வைத்து இன்று எல்லா ஊரிலும், 76 ஊரிலும் விஎன்சிடி வள்ளியப்பன் என்றால் தெரியக்கூடிய அவருக்கு மிக பிரபலமாக ஆகியிருக்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது ராங்கியத்திற்கு பெருமை, எங்களது ஆயா வீட்டினுடைய எங்களுக்கு பெருமை. ஒரே ஒரு முறை எனது மகனுடைய திருமணத்திற்காக எனது ஆயா வீடை வேண்டும் என்று கேட்பதற்காக நான் அண்ணன் அவர்களிடம் தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக அந்த வீடு திருமணத்திற்கு கொடுக்கப்படும், எனது மகனுடைய அறையை நாங்கள் எப்படி உபயோகப்படுத்தினோமோ அந்த அறையை உன்னுடைய மகளுக்கு உபயோகப்படுத்து என்றார்கள். உடனடியாக ஒரு தொலைபேசியில் சொல்வது என்பது மிகப்பெரிய காரியம். அதே போல் ஊரில் ஒரு எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவர்கள். 100 மூடை அரிசியை ஊர் மக்களுக்காக கொடுப்பதற்காக முதலே திட்டம் வகுக்கப்பட்டது. அப்பொழுது மலையலிங்கம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அண்ணன் வள்ளியப்பண்ணன் அவர்கள் 100 மூடை அரிசியை கொடுப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார் என்றார்கள். இந்த கொரோனா காலத்தில் 100 மூடையை கொடுக்க அவர்களது இல்லத்தில் ஏற்பாடு செய்த பொழுது அந்த 100 மூடை என்பது பத்தாவது என்பதை சொன்ன அடுத்த நிமிஷமே, இன்னும் எவ்வளவு தேவைப்படுகிறது தம்பி சிவா என்று கேட்டார்கள். அண்ணன், இன்னொரு 200 மூடை இருந்தால் ஓரளவு சரி பண்ணலாம் என்று சொன்னவுடன் அடுத்த நாள் காலையிலே மலையலிங்கத்தில் சொல்லி மறுபடியும் 200 மூடை வந்தது. ஆக 300 மூடை எங்கள் ஊரிலே கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கமலா ட்ரஸ்ட் என்பதை வைத்து எங்களது ஐத்தானவர்களுடைய 3 குழந்தைகளும் மிக சிறப்பாக இந்த கமலா ட்ரஸ்டை நடத்தி வருகிறார்கள். எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்கிறார்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறார்கள், எதையுமே இல்லை என்று சொல்வதில்லை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வள்ளல் வள்ளியப்பன் செட்டியாருடைய பேரனாக வள்ளியப்பன் என்ற பெயர் வைத்தவர் இன்னைக்கு பேரோடும் புகழோடும் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட அவர்களுக்கு முன்பு முகத்தை காட்டவே மாட்டார்கள். புன்முறுவலுடன் பார்த்து கொள்ளலாம், செய்யலாம் என்று சொல்வார்கள். அடுத்த நிமிஷம் மஞ்சம் தீர்த்து அவர்களை எதிர்ப்பாக நினைக்கக்கூடியவர்கள் அல்ல, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், எப்படிப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள். யார் அவர்கள் வீட்டுக்கு சென்றாலும், எப்படி எங்களது ஐத்தான் விஎன்சிடி மீனாட்சி மைந்தன் அவர்கள் வந்து உணவருந்த சொல்வார்களோ, அதே போல் இன்று வரையிலும் வள்ளியப்பண்ணன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வள்ளியப்பண்ணன் ராணியாட்சியுடன் மிகுந்த அன்பு செலுத்தியிருக்கிறார்கள். ராணியாட்சி அவர்களும் வள்ளியப்பனுடன் மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். செல்வ குழந்தைகள், 2 பெண் குழந்தைகளும் ஒரு டாக்டர் சுந்தரம் அவர்கள் இருக்கிறார்கள். நீடூடி காலம் வள்ளியப்பண்ணன் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் செல்வாக்குடனும் செல்வத்துடனும் இதே நன்மதிப்புடனும் மற்ற எல்லா நகரத்தாரத்து நல்ல பேரும் புகழுடனும் இருந்து அவர் வழங்கக்கூடிய சிதம்பர விநாயகருடைய அருளால் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், நான் வழங்கக்கூடிய ராங்கியம் அருள்மிகு ஜெயங்கொண்டாஞ்சனுடைய அருளால் மென்மேலும் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும், எங்களை போன்றவர்களுடன் நல்ல உறவு இருக்க வேண்டும், பொதுமக்கள் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டு அண்ணனுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு அண்ணன், எங்கள் நியமங்கோவில் பங்காளி, நியமங்கோவில் கும்பாபிஷேக குழு தலைவர் பாசமிகு திரு வள்ளியப்பண்ணன் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நோபல் சன் ஆஃப் த நோபல் ஃபாதர் திரு பிஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள். ஐயா, பிஎன்சிடி ஐயா அவர்கள் தன் மூன்று குமார்களைப் போல் என்னையும் வளர்த்து ஆளாக்கினார்கள். நான் சட்டக்கல்லூரியில் பயிலும் போதே அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் தமிழகத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு பி எம் கதிரேசன் அவர்களிடம் என்னை ஜூனியராக சேர்த்து விட்டார்கள். நான் உயர்நீதிமன்றத்தில் அரசு சிறப்பு வழக்கறிஞராவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அதேபோல் எங்கள் பாசமிகு அண்ணன் பிஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களும் என்னுடைய வளர்ச்சியில் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர்களும் என்னை காசி சத்திர தலைவர் பதவிக்கு வித்திட்டு வெற்றி பெறச் செய்தமையில் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாகும். காசி சத்திரத்தினுடைய சொத்துக்களை மீட்பதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர்களும் அவர்கள்தான். இன்று காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி திரு வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு அறுபடிய பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பிஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். எங்கள் நெஞ்சம் நிறைந்தவர் அவர்களுக்கு எங்கள் இனிய இதய நல்வாழ்த்துக்கள். பிஎன்சிடி அவர்களை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். நகரத்தார்களின் உடைய நம்பிக்கை நட்சத்திரம் பிஎன்சிடி, செட்டிநாட்டு பகுதியினுடைய முத்திரை சொல் பிஎன்சிடி. 1981 காரைக்குடியில் நகரத்தார் நல உரிமை மாநாட்டை முன்னின்று நடத்தியவர். 9 காலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தக்காராக இருந்து தக்க பல பணிகள் ஆற்றியவர். தங்க ரதத்திற்கு வித்திட்டவர். இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்கிறார்கள் என்றால் அந்த மகாநாட்டினை நடத்தி விருப்பப்பட்டவர்களுக்கே வடசூழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் வழிவகை செய்தவர் திருமுக விஎன்சிடி அவர்கள். அவர்களுடைய திருமயந்தன் தான் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள். மலர்ந்த முகம், நிறைந்த சிரிப்பு, பூமிக்கு ஈர்ப்பாற்றல் இருப்பது போல் எங்கள் அண்ணன் வள்ளியப்பன் அவர்களுக்கும் பெரிய ஈர்ப்பாற்றல் இருக்கிறது. பெரிய மனிதர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு, பெரிய நிகழ்வுகள், பெரிய நிகழ்ச்சிகள் இவை யாவற்றிலும் கலந்து கொண்டாரே என்றால் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஈர்ப்பாற்றலை பெற்றவர் பிஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள். நிகழ்ச்சி தொடக்கத்தின் போது எங்கும் தமிழ் என்றும் தமிழ் என்று ஆரம்பித்தாலே அந்த நிகழ்வு களை கட்டிவிடும். வாழ்க்கை வாஞ்சையுடன் பழகிடுவார், கொம்பு பண்ண தெரியாது. பால் போன்ற தூய உள்ளம், பகட்டில்லா எளிய தோற்றம், எல்லளவும் தயக்கமின்றி எவர் தவறு செய்தாலும் உள்ளத்தில் தோன்றியதை உடனடியாக எடுத்துரைப்பவர். பயப்படாத ஒரு மனிதர், எதற்கும் பயப்படாத ஒரு மனிதர், தனி மனிதர், உற்ற துணை இவருக்கு ராணி ஆச்சு. புகழ் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்த வந்த மகராசி, நற்குடும்பம், தொல்லையில்லா வாழ்க்கை, நாடு போற்றும் மும்மணியை பெற்றெடுத்த இந்த துடிப்பான குழந்தைகள். பிள்ளைகளின் பையன் மருத்துவர் அமெரிக்காவில், பாசமான இருவர் மகளிர் கவலை இல்லா வண்ணம் பிள்ளைகளை வளர்த்துள்ளனர், வார்த்துள்ளனர், பேர் சொல்ல வைத்துள்ளனர். அண்ணன் அவர்களே, சிறந்த தோற்றம் நீ, சிரிப்புக்கு இலக்கணம் நீ, மெய்யெல்லாம் அருள் பூத்த மேலான உருவம் நீ, கலை சொல்லும் பிறப்பு நீ, கமலா தியேட்டர் சொல்லும் பொய்யில்லை, உன்னுடைய போலுக்கு இல்லை இல்லை. தினந்தினம் வந்து உமை பார்க்கும் நண்பர்களுக்கு குறைபோக்கும் மண்ணின் மைந்தன் நீ, எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் அன்போடு பதில் சொல்லும் அபிமானம் நீ, மணியாய் முத்தாய் மரகதமாய் வான்புற நாளும் வாழியவே, எதுவரைக்கும் தமிழ் இருக்கும் அதுவரைக்கும் அண்ணன் வாழ்க வாழ்க வளர்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று 18 விஎன்சிடி அவர்களுடைய மூத்த புதல்வர் விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணனை பற்றி ஒரு சில வரிகள் இங்கே நான் சொல்லி ஆக வேண்டும். நல்ல உழைப்பாளி, நல்ல நிர்வாகி, நல்ல ஆசிரியர், இது போன்ற நல்ல முகவட்டோடு உள்ள கேமராவுக்கு பொருத்தமானவர். சில படங்களில் சிறப்பு காட்சிகளில் தோன்றியிருக்கின்றார்கள். நல்ல கலை உணர்வு உடையவர்கள், இது போன்ற பன்முகங்களை கொண்டவர்கள் விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள். அந்த விஎன்சிடி என்ற பேனரை, அந்த பிராண்டை தூக்கி நிறுத்தக்கூடிய அத்தனை வல்லமையும் கொண்டவர்கள். நீண்ட நாட்கள்
அமெரிக்காவில் இருந்தாலும் கூட அமெரிக்காவில் இருந்து வந்த பிறகு தன் தகப்பனாரோடு இருந்து தன் தகப்பனார் யார் யார் இடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள் என்பதை அப்சர்வ் பண்ணி அதை போலவே இன்றைக்கும் அவர்கள் இல்லாத ஒரு இடத்தை அவர்கள் இருப்பது போல நிறைவு செய்யக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. எந்த காரியத்தை செய்தாலும் தன் தகப்பனார் இருந்தால் இதை எப்படி செய்வார்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்து அதே பாணியில் அவர்கள் இல்லாத ஒரு இடத்தை முழுமையாக நிரப்பக்கூடிய ஒரு முழு மனிதராக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் ஊர் காரியத்தனம் எனக்கு வருகின்ற போது முதல் தடவை விஎன்சிடி அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே போய் ஒரு நல்ல கச்சேரி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். எங்கள் ஊர் காரியத்தனம் எப்படின்னா யார் காரியத்தனம் பார்க்கிறோமோ அவர்கள் தன் சொந்த செலவில் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய ஆசை பெரிய கச்சேரியாகவும் இருக்க வேண்டும், செலவும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சீனாதானாவிடம் சொன்னபோது அவர்கள் ஒன்றுமே சொல்லாமல் வாருங்கள் இதுவரை உங்கள் ஊருக்கு வராத எல்லார் ஈஸ்வரியை அழைத்து பாடச் சொல்லுவோம் என்று சொல்லி மிக குறைந்த ஒரு அன்றைக்கு இருந்த தொகையில் மிக குறைந்த தொகையில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதற்கப்புறம் ஒரு 14 ஆண்டுகள் கடந்து அடுத்த சென்றாண்டு என்னுடைய காரியத்தனம் வருகிற போது இதே போல் இதே வார்த்தையை அப்பா செய்து தந்தார்கள். தாங்கள் எனக்கு கங்கை அமரன் அவர்களை இது போல அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கொஞ்சம் கூட அதற்கு மனம் கோணாமல் தகப்பனார் செய்தது போலவே இவர்களும் இந்த ஆண்டு எங்கள் மாணிக்கவள்ளி அம்பாளுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்து அவர்கள் வந்து அதை நிறைவு செய்து சென்றார்கள். அதன் பின்னர் எங்களுடைய கும்பாபிஷேக கமிட்டி தலைவராக நான் இருக்கிறேன். நீங்கள் வந்து மலர் வெளியீட்டாளர் விழாவுக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கும் இணங்க அதற்கும் வந்திருந்து பெருமைப்படுத்தி சென்றார்கள். இதுபோல சீனாதானா அவர்கள் இல்லாத ஒரு இடத்தை முழு நிறைவாக நிறைவு செய்யக்கூடிய முழு தகுதி பெற்ற திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் எல்லா சிறப்புகளும் பெற்று நீடூடி வாழ அவர்களுடைய சிதம்பர விநாயகரையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. மதுரை என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். மீனாட்சி அம்மன் என்றவுடன் கோயில் என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது நமது தக்கார் திரு விஎன்சிடி சிதம்பரம் ஐயா அவர்கள். மீனாட்சி அம்மன் கோயில் இந்த அளவுக்கு விமர்சையாக இவ்வளவு திருவிழாக்கள் நடைபெறுவதற்கும் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்றதற்கும் ஐயா திரு விஎன்சிடி அவர்களும் முழு முதற் காரணமாகும். ஐயாவுடைய வழித்தோன்றல் திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் நாம் ஐயாவை இல்லையே என்ற எண்ணத்தை மாற்றி ஐயாவை போலவே நமக்கு நம்மளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சமயத்தில் போனில் பேசினோமானால் முகத்தை பார்க்காமல் போனில் பேசினால் ஓ விஎன்சிடி சிதம்பரம் செட்டியார் அவர்கள் தான் பேசுகிறார்கள் என்பது போல் இருக்கும் திரு வள்ளியப்பன் ஐயா அவர்களுடைய குரல். மிகப்பெரிய ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய புகழ் சேர்த்தவர் திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள். எப்படி ஏவிஎம் சரவணன் மெய்யப்ப செட்டியாருக்கு பெருமை சேர்த்தாரோ, எப்படி பிரபு நடிகர் திலகத்துக்கு பெருமை சேர்த்தாரோ, அதேபோல் திரு விஎன்சிடி அவருடைய பேருக்கும் அவருடைய புகழுக்கும் பெருமை சேர்ப்பவர்கள் நமது மரியாதைக்குரிய விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள். திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் நமது விஎன்சிடி ஐயாவை போல் மிகவும் கைராசியானவர்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய மகன் திருமணத்தை அந்த மூத்த டயத்துக்கு தாங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். அவர்களும் அங்கு வந்திருந்து அந்த திருமணத்தை இருந்து நடத்தி கொடுத்தார்கள். இன்று என்னுடைய மகன் வந்து என்னுடைய மருமகள் வந்து இப்போது குழந்தை பெயர் பெற்றிருக்கிறார்கள். அதாவது ஐயாவுடைய ராசி அது திரு விஎன்சிடி வள்ளியப்பன் ஐயாவுடைய ராசி. அதுபோல் திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் அதாவது இன்றைக்கு பல அமைப்புகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தவரை நகரத்தார் சங்கமாக இருக்கட்டும், இளைஞர் சங்கமாகட்டும், எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், உடனே உதவி என்றவுடன் முதலில் அவர்கள் செல்வது திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களை பார்ப்பதற்கு. அவர்களுக்கும் அவர்கள் மறுப்பு சொல்லாமல் மலர்ந்த முகத்தோடு அவர்களை உபசரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கவனித்து அனுப்புகின்றார்கள். திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல பேச்சாளர் என்பதை விட ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதர். நான் உயரத்தை வைத்து சொல்லவில்லை, அவருடைய உள்ளத்தை வைத்து சொல்கிறேன், மிக உயர்ந்த மனிதர். இரண்டாவது திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது.
ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்பது போல அடுத்தவர் நலத்தை நினைப்பவர்களில் விஎன் சிட்டி ஐயாவிற்கு அடுத்து திரு விஎன் சிட்டி வள்ளியப்பன் அவர்களும் அதே போன்ற எண்ணம் உள்ளவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் அவர்களுடைய அவர்களோடு பேசும்பொழுது நமக்கே ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இன்றைக்கும் நம் ஐயா காலத்திலும் சரி, இப்பொழுது வள்ளியப்பன் காலத்திலும் சரி, நான் அங்கே அந்த வீட்டுக்கு செல்பவன். சென்றவுடன் முதலில் எப்படி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்றவுடன் சாப்பிட்டீர்களா என்று கேட்பது போல திரு விஎன்சிடி அவர்களுடைய வீட்டுக்கு சென்றவுடன், அது ஐயா காலத்திலும் சரி வள்ளியப்பண்ணனா இப்பொழுதும் சரி, முதலில் மலையலிங்கத்தை கூப்பிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் என்பார்கள். அதுவும் விருந்து சாதாரணமாக இருக்காது, தடவுடலாக இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் முகம் சுளிக்காமல் அது உபசரிப்பது, எத்தனை வேலைகளுக்கிடையும் உபசரிப்பது அந்த அவருடைய நம்ம நகரத்தார் பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இன்றைக்கு திரு வள்ளியப்பன் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்களிலே நகரத்தார் இதுகளிலே மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விஎன் சிட்டி ஐயா அவர்கள்தான் நகரத்தார் நல உரிமை மாநாட்டை 1982 அவர்கள் அழகுந்தரன் செட்டியார், லட்சுமி சிங்காரன் செட்டியார் எல்லோரும் சேர்ந்து நடத்தினார்கள். அதே போல் தந்தையைப் போல திரு மகன் வள்ளியப்பன் அவர்களும் இப்பொழுது பொது நிகழ்ச்சிகளிலும், அதுவும் நகரத்தார் சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளிலுமே அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் உடனே பதிலளித்து விடுவார்கள், இல்லை என்றாலும் கண்ணன் கூப்பிட்டீர்களா என்று உடனே கேட்பார்கள். இதையெல்லாம் நாம் சில இடங்களிலே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வள்ளியப்பன் அவர்கள் திரு விஎன்சிடியினுடைய அப்படி மறுபதிப்பு என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கும் வள்ளியப்பனனை பார்த்தோமானால் அந்த நடை உடை பேச்சு சிரிப்பு எல்லாம் விஎன்சிடி ஐயாவையே ஞாபகப்படுத்தும். விஎன்சிடி ஐயாவையும் மறக்க முடியாது, வள்ளியப்பன்னனையும் மறக்க முடியாது. ராங்கியம் என்றவுடன் நமக்கு ஞாபகம் வருவதே முதலில் ராங்கியம் கருப்பர் கோயில், அடுத்து விஎன்சிடி ஐயாவுடைய விஎன்சிடி இல்லம். அங்கே எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். சமுதாயத்தில் உள்ள எத்தனையோ பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மனிதருக்கு மகனாக பிறந்தவர் திரு வள்ளியப்பன் அவர்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல திரு வள்ளியப்பன் அவர்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நேமும் கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக வருடா வருடம் பாடுவார் முத்தப்பருக்கு விழா எடுத்து பெருமை சேர்க்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் வறியவருக்கெல்லாம் சுபதினம் என்பது போல வள்ளியப்பண்ணன் கையில் இருக்கின்ற அந்த பணமானது எத்தனையோ நல்ல அமைப்புகளுக்கு பயன்படுகிறது. வள்ளியப்பண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூற எனக்கு வயதில்லை என்றாலும் ஐயா விஎன்சிடி ஐயாவை வணங்கி, மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வணங்கி திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ அன்னை மீனாட்சியை வேண்டி, அவர்களுக்கு இன்னும் கடவுள் நல்ல எல்லோருக்கும் கொடுக்கின்ற மனப்பான்மையுடைய அந்த செல்வத்தை நன்றாக இன்னும் கொடுக்க வேண்டும். அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், இன்னும் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும். நகரத்தார்களிலே சிகரத்தார் என்று சொல்வோமானால் திரு வள்ளியப்பண்ணனை சொல்லலாம். சமீப காலத்தில் நகரத்தார்களுடைய எல்லா இடங்களிலும் ஒரு மனிதரை பார்க்கிறோம் என்றால் திரு வள்ளியப்பண்ணன் அவர்களைத்தான். சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், நல்ல சிந்தனையாளர். அவர்கள் பல்லாண்டு வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாழ்த்த வயதில்லை, அவர்களை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே வணக்கம். வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு ஆடிப்பெருக்கில் இன்னும் பெருவாரியாக பெற்று செல்வமும் நல்ல நலமும் பெற்று வாழ்க வளர்க என வாழ்த்துகின்றோம். தங்களது பிறந்த நாளில் தங்களை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நாங்களாம் உங்கள் கூட இருக்கதா நினச்சி சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறேன். தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எனது குடும்பத்தாரும் மிக சந்தோஷமாக இருக்காங்க. அதற்கும் இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கின்றேன். விரைவில் நீங்களும் வருவீர்கள். இங்கே வந்து நாம் பிறந்த நாளை மிக சிறந்த பிறந்த நாளாக கொண்டாடுவோம் என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு நண்பர் விஎன் செட்டி சார், இங்கே வள்ளியப்பண்ணன் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாளும் பொழுதும் நல்லன என்னும் நகரத்தார் நல்முத்து நற்பணி நாயகரே, இன்று போல் என்றும் வாழ்க வளர்க வெல்க வாழிய பல்லாண்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணே வள்ளியப்பண்ணே,
உங்களுடைய பிறந்த நாளுக்கு மிக மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களை நேரம் சந்திக்க முடியலைனாலும் மதுரையிலிருந்தே உங்களுக்கு எங்களோட வீடியோ மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லியே உங்களுக்கு வாழ்த்தணும்னு என்னுடைய ஆசை. ஆண்டொன்று போனால் உமக்கு வயதொன்று குறையும், ஆண்டொன்று போனால் உமக்கு வயதொன்று குறையும், செயலென்று வந்தால் ஆண்டுக்காண்டு வேகம் கூடும், சிரித்த முகமாக பார்த்தால் அன்பினும் பாசம் புரியும், உதவும் குணம் என்று பார்த்தால் வள்ளல் இவரென்று தெரியும், தமிழர் இவரென்று பார்த்தால் தேனினும் இனிய நகைச்சுவை பேச்சாளர் என்று ஊரறியும், தொழிலதிபர் என்று பார்த்தார் கமலா திரையரங்க தொழிலதிபர் இவராவார், நகரத்தார் இவர் என்று பார்த்தால் மிக நாகரீக மனிதர் என நகரத்தார் குலமறியும், விஎன்சிடி என்ற விலாசத்தை உலகறியும், மீனாட்சி மைந்தனென நானறியும், ராணியின் மணங்கவர் ராஜாவென்றால் வள்ளியப்பன் அண்ணன் என நாங்கள் அறிவோம். பிறந்த நாளின்று மகிழ்ச்சியான வாழ்த்தினை இறைவனின் அடிபணிந்தே பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறோம். இந்த கொரோனா காலத்திலே நீங்கள் செய்த உதவியை யாரும் மறப்பதற்கில்லை. ராங்கியத்து கருப்பர் ஊரெல்லாம் காத்திருப்பார், உலகெங்கும் நோயான காலத்தில் ஊரடங்கு நேரத்தில் உணவளிக்கும் உன்னதமான புனித பணியில் மீனாட்சி மைந்தன், விஎன்சிடி புதல்வர்களின் தாயுள்ளம், கமலா சிதம்பரம் டிரஸ்ட் 300 குடும்பங்களுக்கு பசியாற்றும் செயல், தந்தை மகனுக்காற்றும் உதவி, இவன் தந்தை இவர்களை பெற என்னதவம் செய்தாரோ என்று உலகமே வியக்கும் வகையில் வள்ளியப்பண்ணன் குடும்பத்தார் செய்த உதவியை யாரும் மறக்க முடியாது. அனைவருக்கும் நன்றி. உங்கள் பிறந்த நாளுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடன் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிவிட வருகிறேன். நன்றி. வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மதுரையின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களின் வழிகாட்டி எங்கள் குடும்பத்தில் ஒருவர், எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அன்பு அண்ணன் திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாழ்த்துவதற்கு வயது கிடையாது, நாங்கள் அவரிடம் ஆசீர்வாதம் தான் வாங்க வேண்டும். ராங்கியம் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது இரண்டு தான், ஒன்று ராங்கியம் கருப்பர், மற்றொன்று அண்ணனுடைய குடும்பம் தான். ராங்கியம் என்றாலே எங்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் தான் ஞாபகம் வரும். அண்ணன் மேன்மேலும் வளர்ந்து எங்களை அனைவரையும் ஆசீர்வாதம் செய்யுமாறு இன்று அண்ணனை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். நற்பை நாயகர் எங்களின் அண்ணன் திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது விஎன்சிடி ஐயா, அடுத்தது நீங்கள் தான். நீங்கள் தான் வருங்காலத்தில் நகரத்தார் சங்கத்திற்கு தலைவராகவும் வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் 2 தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று என் மனமார மீனாட்சி அம்மனையும் கற்பனையும் வேண்டி வணங்குகிறேன். தாங்கள் எல்லோருக்கும் நல்லதே செய்து மேலும் மேலும் வளர எனது கற்ப விநாயகர் அருள்புரிய மனமார வேண்டுகிறேன். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மன் அருள்புரிய. என் உடல் திரவாண்டு சகோதரருக்கு வணக்கம். அடிகள் கழகத்திற்கு மதுரையில் சிலை அமைத்து நட்புக்கு மரியாதை செய்த நகரத்தார் திலகத்தின் தலைமகனே, உலகத்தில் உள்ள சிவாஜி ரசிகர்கள் சார்பில் அன்பான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வல்லாண்டு வாழ வாழ்த்தும் மதுரை சிவாஜி நகராஜ். அண்ணா உங்களுக்கு வணக்கம். உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எத்தனையோ பிறந்தநாள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு நவீன ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த கொரோனா காலத்திலேயே உங்களை தொழில்நுட்பத்தில் வாழ்த்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரியே இந்த சிந்தனையும் செயலும் புதுமையாக இருக்கிறதுனால நாங்களும் அந்த புதுமையான அந்த முயற்சி எடுத்திருக்கோம். இந்த வாழ்த்து உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்த்தாக இருக்கிற எங்களுக்கு பெருமைப்படுறேன். நீங்கள் தரமணிங்கண்ணே மாத இதில் ஐயா காலத்திலிருந்து திருவப்பட்டு 40 காலமாக 50 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு புரட்சியை இன்றைக்கி இந்த வந்த ஆண்டு இந்த 20 நூற்றாண்டுலேருந்து புதுமையாக புதுத்தி இன்றைக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க தனவணிகள். அதுக்கு நூலை வெற்றிக்கு காரணம் செய்கிறேன். அரசியல், ஆன்மீகம், சட்டம், மருத்துவம் எல்லாம் கலை எல்லாத்துலேயும் இந்த ஒரு என்சைக்ளோபீடிய மாதிரி நீங்கள் இன்றைக்கி எந்த துறையிலையுமே பேசக்கூடிய ஆற்றலும் செயல் இன்றைக்கி இருக்குது. வயதுகள் அகவை கடந்து போனாலும் உங்களுடைய எண்ணமும் செயலும் சிந்தனையும் அப்டேட் இன்றைக்கு வரைக்கும்
ட்ரெண்டிங்கிலே இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிறது உங்கள் உங்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து, தனிப்பட்ட ஒரு தன்மை, அது ஐயாட்ட இருந்ததுக்கப்புறம் அந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை உங்களோட நாங்கள் இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு வரு நூறாண்டு காலம் நீங்கள் உங்களோட நாங்களும் இருக்கணும், உங்கள் பயணத்தில் நாங்களும் தொடரணும்னு தெரிஞ்சுக்கிறேன். நிகழ்வு வாழ்க்கையாக எல்லாம் உங்கள் அன்னை மீனாட்சியை வழங்குகிறேன். எங்கள் முதலாளி தெய்வமே, உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதான் நான் ஒரு சிறுவன், உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்க சொல்ல எனக்கு அறிகுறி கிடையாது. ஆனால் கொரோனா வந்து 4-5 மாதம் ஆகி கொண்டு இருந்தபோது எங்களுக்கு முழு சம்பளம் கொடுத்து ஆதரவு கொடுத்த எங்கள் தெய்வமே, நீங்கள் எப்பயும் நல்லபடி நல்லா நீரோடி வாழணும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்தியாவை போல எங்களை வீணடித்து செல்லும் அண்ணன் அவர்களுக்கு இங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வயதிலே ஆசி வேண்டுகிறோம். அண்ணே, ஆடி 18 வள்ளியப்பையா பிறந்த அன்னைக்கு பிறந்த உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம். ஐயா விஎன் சரண்ஜெட்டியார் அவர்கள் எங்களுக்கு தகப்பனார் போல இருந்து எங்களை வழிநடத்தினார்கள். அதே போல் தாங்களும் தங்கள் சகோதரர் இருவரும் எங்களை வழிநடத்தி செல்கின்றீர்கள். எனது மகள் திருமணத்தை நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்தீர்கள். ராணி ஆச்சி அவர்கள் பேசி முடிக்க வந்திருந்தார்கள். எங்களது குடும்பத்தில் எல்லா விதமான உதவிகளையும் தாங்கள் தான் செய்து வருகின்றீர்கள். தாங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அன்னை அங்கிருக்கிணி மீனாட்சியையும் சிதம்பர விநாயகரையும் வள்ளியப்பையாரையும் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் தான் வந்து நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க. அதை போய் எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்து எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், எப்படி பேசணும், ஒவ்வொருத்தவங்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் ஒரு எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்டாக நல்லா பழகுறீங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயும் கண்டிப்பாக வேணும். இன்று பிறந்தநாள் காணும் அண்ணன் உயிரிழந்த விஎன் சிட்டி வள்ளியப்பன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் உயிரினும் மேலான அன்பு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் உயர்வர்களாக என்றென்றும் நூறாண்டு காலம் வாழ்க. அண்ணே அவர்களுக்கு வணக்கம். உங்கள் பிறந்தநாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வள்ளியப்பன் சாருக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்பவும் போல எப்பவும் நீரோடி வாழ்க. வாழ்த்துக்கள் சொல்வதற்கு எங்களுக்கு வயதில்லை, உங்களை வணங்குகிறோம்.